ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மணிலா வாத்து மூலமாக எப்படி லாபம் சம்பாதிக்குது அப்படிப்பட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த மணிலா வாத்து வாங்கும்போது ஒரு 6 மாதம் ஸ்டேஜில் தான் வாங்கினோம். வாங்கும்போது வெட்டை வந்து 2.5 கிலோ அந்த சைஸில் இருந்தது, ஆண் வந்து 3.5 கிலோ அந்த மாதிரி சைஸில் இருந்தது. நாங்கள் வாங்கி ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே முட்டை போட ஆரம்பிச்சிட்டு, இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு வாத்து வந்து கிட்டத்தட்ட 15 முட்டை வரை நார்மலாகவே போடுது, குறைஞ்சது 12 முட்டை, அதே போல் 20 முட்டை வரை போடுற கெப்பாசிட்டி இருக்குது. நார்மலாக அவரேஜ் நம்மளுக்கு 15 முட்டை வந்துடுது. இதில் ஒவ்வொரு முட்டையாக டெய்லி விட்டுட்டே வரும்போது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, முதல் முட்டையில் கரு கூடவே செய்யாது. 15 நாள் முடியும் போது வாத்து என்றைக்கு அடை இருக்குதோ அன்னைக்கு தான் மொத்த முட்டையிலும் ஒரே போல் கரு கூடும். இது வந்து கோழியில் இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப 10 நாள் தாண்டி போயிட்டு அப்படின்னா முட்டை வந்து கெட்டுப்போக கூட ஆரம்பிச்சிடும். ஆனால் வாத்து குஞ்சில் அப்படி கிடையாது, தோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதுக்கு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் முட்டை வந்து எல்லாமே தாய் அடை இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் பொறிக்க ஆரம்பிக்கும். அடை இருந்துன்னா எல்லா குஞ்சுமே பொறிச்சு தாய் வெளியே கூட்டு வந்துடும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கோழியை போல் வாத்தே அடகாத்து முட்டையெல்லாம் பாதுகாத்து குஞ்சில் கொண்டு வரதுனால நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு இதில் கஷ்டங்கிறது இருக்காது. இந்த மணில வாத்தில் வந்து 0% வேஸ்டேஜிலே அதை வந்து ஃபீடு எடுத்துக்கிட்டோம். அதாவது நம்ம ஃபார்மில் நம்ம ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வேஸ்டேஜில் இருந்து இதுக்கு தேவையான சாப்பாடுகளை எடுத்து இதை வளர்ந்துடும். இதுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஃபீடு வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இது இருந்துகிட்ருக்கு. இந்த வாத்து வந்து ஒருக்கா குஞ்சு பொறிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது திரும்பவும் முட்டை விட ஆரம்பிச்சிடுது. கோழி மாதிரி தான், ஒரு செட்டு முட்டை விடும், குஞ்சு பொறிக்கும், குஞ்சுகளை கூட்டிகிட்டு தெரியும். குஞ்சுகளை தாயிட்டேருந்து பிரிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுத்தது மேட்டிங் ஆகி முட்டை போட ஆரம்பிச்சிது. இதே போல் தான் வாத்துமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்குது. வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி முட்டையும் குஞ்சுமாகவே நம்மளுக்கு வந்துட்டுருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு லாபகரமான தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இது நீங்கள் ஒரு 10 வாத்து வாங்கி விட்டால் போதும், ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் பண்ணையில் 100 வாத்து எங்கேயோ தாண்டி போயிடும். அந்தளவு ரொம்ப ஸ்பீடாக இனப்பெருக்கம் இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது பொறுக்கிற குஞ்சுகள் எல்லாமே அதை காப்பாற்றி கொண்டு வருது. ஒரு குஞ்சுகளை கூட அதை இறக்க விட மாட்டேங்குது. கோழி குஞ்சு கூட நோய் வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வாத்து குஞ்சுல இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. நோய் வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி. கழிச்சல் நோய் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு இறப்புங்கிறது வரும். இந்த கழிச்சல் நோயும் வேறு கோழி மூலமாகவோ இல்லை நம்ம கால்நடைகள் மூலமாகவோ வந்தால் மட்டும்தான் உண்டு. அப்படி இல்லைன்னா வாத்துக்கு நோய்ங்கிறது இல்லை, ரொம்ப ஒரு லாபகரமாக இருக்குது. இந்த வாத்து வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 5 மணில வாத்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பெரிய லாபகரமாக இருக்கும். அதே இது 100 வாத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மார்க்கெட்டாக ஓடிட்டுருக்குது. நண்பர்களுக்கு இந்த வாத்து குஞ்சு தேவை இருக்குது, இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தேவை இருக்குன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம் என்னென்னு. இது பாருங்கள், 10 நாள் வாத்து குஞ்சு எவ்வளோ ஹாப்பியாக நீச்சல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்குமே மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும்.